வெல்கம் டு மேசியா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஃபிஷ் டம்ப்ளிங் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் 180 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அந்த மாவை நம்ம சப்பாத்தி மாதிரி பிசைய போகிறோம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இந்த பதத்துக்கு வந்தோடனே அதை கவர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, கரம் மசாலா பொடி, மிளகு பொடி, ஒரு வெங்காயம், சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரே ஒரு மீன் எடுத்துக்கலாம். இது அவ்வளோவா முள் இருக்காது, ஒரே ஒரு முள் தான் இருக்கும். அதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு இப்போ அவிக்க போகிறோம். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அவியட்டும். இப்போ அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம கரெக்டாக அளவாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வெட்டுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்லா உருட்டி ஈக்குவலாக வர மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒவ்வொரு உருண்டையும் ஒரு 8 கிராம், 9 கிராம் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு தான் நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ வெட்டியாச்சு. இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டியாக சப்பாத்தி மாதிரி நம்ம உருட்ட போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த மீன் அவிஞ்சிருச்சு, நம்ம அதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த உருண்டையெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக உருக்கி எடுக்க போகிறோம். இந்த ஓரத்தில் நம்ம கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நடுவில் திக்காகவும் இந்த ஓரங்களில் தின்னாகவும் வர மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த ஸ்டஃபிங் வைக்கிறப்போ உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அந்த ஒரு மீனுக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்க போகிறோம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை பாதியாக வெட்டி அரை தக்காளி சேர்த்துக்கோங்க, அதுவே போதுமாக இருக்கும். பாருங்கள், இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
அந்த பச்சை வாசனை போற வரை நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டினா அது அடிபிடிச்சிடும். இப்போ சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கரம் மசாலா தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம வெந்து வேக வச்ச மீனை குட்டி குட்டியாக இப்போ வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மீனை குட்டி குட்டியாக நான் பிச்சு வச்சுருக்கேன். பிச்சு வச்சுட்டு அதை இதோட சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு கடாயில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு இட்லி தட்டை அது மேலே வச்சு நம்ம இந்த டம்ப்ளிங்ஸை ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம உருட்டி வச்சு இந்த குட்டி குட்டி சப்பாத்தியில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நடுவில் வச்சு அதை ஃபோல்டு பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கொலக்கட்டை மாதிரி தான் அது. நடுவில் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம உருட்டுறப்பே அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிசைனும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதை ரெடி பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இது ரோஸ் பட் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒட்ட கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தொட்டு நடுவில் ரெண்டையும் எடுத்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி தட்டை வச்சுட்டோம். நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் அது மேலே வச்சு அதை மூடி வச்சு நம்ம அவிக்க போகிறோம். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் அவியட்டும். அவிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம ஃபிஷ் டம்ப்ளிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் சிக்கன் மட்டன் எல்லாத்துலேயுமே செய்யலாம். வெஜிடபிள்ஸில் கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆவி வந்துருச்சு, அவிஞ்சாச்சு. இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு, நிறைய ஷேப்பில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.